ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் இன்டர்வியூ பற்றி நம்ம வந்து கொஞ்சம் அப்டேட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதை பற்றி தான். இதில் வந்து மெயினாக என்ன அப்படின்னா, வதந்திகளை நம்ப வேண்டாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது எதை பற்றி அப்படின்னா, இப்போ வந்து ரேஷன் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கும் அங்கே வேலை பார்த்துட்ருக்கவங்களுக்கும் வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுறதா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணதான் நிறையா வீடியோ வந்து இங்கே பரவிட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ அதோடைய வந்து உண்மையான நியூஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த நியூஸில் பாருங்களேன், தமிழக ரேஷன் கடைகளில் பணியாற்றும் விற்பனையாளர்கள் மற்றும் எடையாளர்களுக்கு அவர்களின் கோரிக்கையை ஏற்று சம்பளத்தை ரூபாய் 6000 வரை உயர்த்தி தமிழக அரசு அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது வந்து அவங்க வந்து இப்போ ப்ராசஸிங்கில் தான் வச்சிட்ருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இன்னும் அஃபீஷியலாக வந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரலை. ஸோ இதை வந்து அவங்க அந்த நியூஸை வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்றது வந்து நமக்கு தெரியாது. இதில் வந்து அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து நம்மளே வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போடுவோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பான விஷயம், வந்து உங்களை போய் சேர்ந்துடக்கூடாது. நீங்கள் வந்து இன்ட்ரி வேலைக்கு போனோடனே வந்து நமக்கு 6000 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேங்களா. ஸோ இன்னும் அஃபீஷியலாக வந்து எந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து வரலை, ஓகேங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன க்வெஸ்சன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மற்றும் தஞ்சாவூர் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து இன்னும் ரேஷன் இன்டர்வியூவே நடக்கலை, ஓகேங்களா. நம்மளோட வீடியோஸில் நிறைய எந்த வீடியோ போட்டாலுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எப்போ மேம் வரும், எப்போ நான் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே அந்த ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த பொங்கல் பரிசு கொடுக்கறதுனால வந்து எல்லோரும் அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஆஃப்டர் பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான உங்கள் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தான் இன்டர்வியூ நடக்கிறதுக்கான வேலைகள் எல்லாமே பண்ணுவாங்க, ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து இந்த ஜனவரி 8th வந்து நமக்கு உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு கால் லெட்டர் வந்துடும், ஓகேங்களா. ஸோ அந்த கால் லெட்டர் கிடச்சி நீங்கள் வந்து ஃபிப்ரவரி ஸ்டார்டிங்கில் ஃபிப்ரவரி மிட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன உங்களுக்கு நியூஸ் இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க, ஓகேங்களா. ஸோ இந்த தேனி மற்றும் தஞ்சாவூர் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ஓவராலாக மேக்ஸிமம் அங்கிட்டு ஒரு 20-30 days 1 month அவ்வளோதான், ஓவராலாக வந்து மொத்தமாக அப்பாயின்மெண்ட் வந்து எல்லாருக்குமே அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்கும் வந்து பெண்டிங் இருக்கிறதுனால தான் வந்து மித்த பிளேஸஸ்க்குமே வந்து அவங்களால ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ இந்த மித்த எல்லா இடத்துலையுமே இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக் தான் பேலன்ஸ் இருக்குது. இதுவும் முடிச்சுட்டு ஒரு 15-20 days மேக்ஸிமம் 30 days அதுக்குள்ளே வந்து அவங்க ரிசல்ட் எல்லாமே வந்து ப்ராசஸிங்கில் பண்ணிவிட்டு உடனே வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுருவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்றுமே பயப்பட வேண்டாம். அப்புறம் இன்னொரு என்ன அப்படின்னா, மதுரையில் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோலேயே வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் இன்னும் அஃபீஷியலாக வந்து யாருக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கல, ஓகேங்களா. எல்லாருக்கும் முடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியலனா தயவு செஞ்சு விட்டுருங்க. ரூமர்ஸ் எதையுமே வந்து கிளப்பி விட வேண்டாம், ஓகேங்களா. ஸோ கிளப்பி விட்டு அதை வந்து பாதி ஸ்டூடெண்ட்ஸ் நம்பி மதுரையில் வந்துருச்சான்னு சொல்லி எல்லாருமே வந்து அதை பற்றி க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. வந்துருச்சு, அஃபீஷியலாக இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, அப்பாயின்மெண்ட் லெட்டர் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடச்சிருச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாக கொடுப்போம், ஓகேங்களா. ஸோ இதை விட வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்குது, டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இதை மாதிரி வந்து மேலும் நீங்கள் தகவல்கள் தெரிஞ்சுக்கிறது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.